ஹாய் கைஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நியூ ஃபேட் அண்ட் வீலில் ட்ராகோ ஏகே அப்டேட் பண்ணியிருக்காங்க, ப்ளூ ட்ராகோ ஏகே. அந்த அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம், அதுலேயும் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அது போக நியூ தாடி ஸ்கின் வேறு லெவலில் இருக்குது. அந்த தாடியை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பொறுத்த அளவில் அந்த தாடி நார்மலாக நம்ம எப்படி வச்சா எப்படி இருக்குமோ அதே சிம்பிளில் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு செமையான நியூ அப்டேட்டை பண்ணியிருக்காங்க. இது நார்மலாக டாப் அப் ஈவெண்ட்டில் வந்துச்சு, உடனே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு தாடி மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த கெட்டப் எப்படி இருக்குங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்ம அடுத்ததாக ஒரு செமையான அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு அப்கமிங்கில் வரப்போகிற நியூ லெஜனரி கன் ஸ்கின்லாம் பார்க்க போகிறோம். M1887 ரோஸ் கலரில் ஒரு செமையான ஒரு ஸ்கின் அப்டேட் ஆகுது, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். விக்டரில் ஒரு ரெண்டு ஸ்கின் நம்மளுக்கு லெஜனரியில் அப்டேட் ஆகுது, அதை பற்றியும் பார்க்கலாம். ஸ்னேப்பரில் ஒரு வேறு லெவல் ஒரு ஸ்கின்னு அதுவும் அப்டேட் ஆகுது, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வரப்போகிற குளோபல் ஸ்கின் பயங்கரமான ஒரு குளோபல் ஸ்கின் அப்டேட் ஆகுது, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வரப்போகிற அப்கமிங்கில் என்னென்ன ஐட்டம்ஸ் அப்டேட் ஆகுது அதை பற்றி நீங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கிடலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேர் பண்ணி கொடுங்க. சரி, ஓகே, நம்மளுக்கு வந்திருக்கிற நியூ ஃபேட் அண்ட் வீல், அதாவது அந்த ட்ராகோ ப்ளூ, அந்த ஏகே வந்து ரிட்டனில் மறுபடியும் அப்டேட் ஆகியிருக்கு. அதுதான் ஒரு கெத்து. இந்த ரிட்டனில் வந்தது ப்ரோ வேறு லெவல் கெத்து தான் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா சர்வர்லையுமே இன்றைக்கி அட்வான்ஸாக நம்மளுக்கு இந்தோனேசியா, தாய்லாந்து, அது போக சில சர்வர்லாம் அப்டேட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு நாளைக்கு நாளானைக்கு நார்த் அமெரிக்க சர்வருக்கு இந்த ட்ராகோ ஏகே அப்டேட் ஆகுது. இது ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்கின் தான் கைஸ். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணலாம். சரி, ஓகே, நம்மளும் ட்ரை பண்ணியிருக்கோம். நம்ம ரெண்டு பொருள், அதாவது தேவையில்லாத ரெண்டு பொருளை ரிமூவ் பண்ணிட்டோம். அதுவும் நம்மளுக்கு தேவை தான், இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு ரெண்டு பொருளை ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்பின் 9 டைமண்ட் கேட்டிருக்காங்க. 9 டைமண்டுக்கே கிடைக்கா, கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை இருந்துச்சு, இருந்தாலும் கிடைக்கல. எனக்கு ஒரு கன் பாக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கன் பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனால் மறுபடியும் நம்ம வந்து ட்ரை பண்ணுறதுக்கு 19 டைமண்டு ஆகும் மொத்தம் லோ டைமண்டு தான். ஏன்னா 9 டைமண்டு 19 டைமண்டு நம்ம சர்வருக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் ஸ்பின்னு ஃப்ரீ ஸ்பின் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் 9, 19, 39 இப்படி வந்துகிட்டே இருக்கும். சரி, ஓகே, இவங்க சர்வரில் அந்த ஃப்ரீ ஸ்பின் கொடுக்கல, வேறு எதுவுமே கிடையாது. நம்ம அடுத்தது நம்ம இத்தனை 39 டைமண்டு கொடுத்துருக்கோமோ, 39 டைமண்டு கொடுத்து நம்ம மூணாவது ஸ்பின் ட்ரை பண்ணியிருக்கோம். அதுலேயும் நம்மளுக்கு இந்த சோட்டா கன் ஒரு 5 பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த 5 பாக்ஸ்லேயே பர்மனண்டாக கிடைக்குமான்னு பார்க்கலாம். சரி, ஓகே, அடுத்ததை நம்மளுக்கு ஒரு 69 டைமண்டு கொடுத்து நம்ம அடுத்த ஸ்பின் போட்டிருக்கோம். அடுத்த ஸ்பின்லேயுமே எதுவுமே கிடைக்கல. ஏதாவது நம்மளுக்கு ட்ராகன் ஏகே தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு 5 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் நம்ம 99 டைமண்டு கைஸ், வெறும் லோ தான். இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு 99 டைமண்ட்லேயும் அதுவும் கிடைக்கல. இந்த கன் பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. இது என்னது, ட்ராகனா? ஆமாம், ட்ராகன் மாதிரினு தெரியுது. நம்ம ட்ராகோ ஏகே எடுக்க வந்த ட்ராகன் ஏகே பர்மனண்டாக கிடைக்கல, அதுவும் கன் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, நம்ம இதையும் நம்ம கிளைம் பண்ணி எடுத்துக்கிடலாம். லாஸ்ட் ஸ்பின் தான் வெறும் 199 டைமண்டு தான். ஆனால் நம்மளுக்கு தான் லாஸ்ட் ஸ்பின்னு, ஆனால் அந்த ஈவெண்ட்டுக்கு லாஸ்ட்டு கிடையாது. பார்ப்போம், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே எப்படி 199 டைமண்டுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அதுலேயுமே கிடைக்கல. ஆகும்போது நம்மளுக்கு பர்மனண்டாக எடுக்கிறதுக்கு லாஸ்ட் ஸ்பின் இப்போதுக்கு அடுத்துக்கு அடுத்தது 349 டைமண்டு, அதுக்கப்புறம் 599 டைமண்டு, ஆகும்போது இன்னும் 1900 டைமண்டு தேவைப்படுது. பேக் வந்துட்டு மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்ப்போம், இந்த 900 டைமண்டுக்கு இந்த ட்ராகோ ஏகே ஒர்த்து தான், அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். பார்ப்போம், ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஊர்பட்ட கன் பாக்ஸ்லாம் எடுத்திருந்தோம், அதையெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமே, அதுலேயாவது பர்மனண்டாக கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ட்ராகோவுக்கு என்ன பவருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். டேமேஜ் 1, ரேட் ஆஃப் ஃபயர் 2, ரீலோட் ஸ்பீடு மைனஸ், ஆனால் ரேட் ஆஃப் ஃபயர் 2, டேமேஜ் 1, வேறு லெவல் ஒரு ஸ்கின் தான். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. ரிட்டனில், அதாவது யார்கிட்டலாம் இப்போதைக்கு வச்சுருக்கீங்க, ரிட்டனில் வந்தால் யாரெல்லாம் வாங்க போகிறீங்கிறதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரிட்டனில் வந்தால் கன்ஃபார்மாக நம்ம சர்வர் இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா நான் வாங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்கிட்ட ஒரு 400 டைமண்ட் இருக்குது, அதை வச்சு ட்ரை பண்ணுவேன், கிடைக்கலன்னா விட்டுருவேன். இது இயல்பாக நடக்கிறது தான், அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். பார்ப்போம் நம்மளுக்கு ரிட்டனில் எப்போ கொண்டு வராங்கங்கிறத. ஆனால் அதர் சர்வர், நார்த் அமெரிக்கா, அது போக பிரேசில் நினைக்கிறேன், அவங்க சர்வருக்கெல்லாம் 6ஆம் தேதி லான்ச் பண்ணுறாங்க, அது கன்ஃபார்ம் டேட் கொடுத்துட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி 4ஆம் தேதி இன்றைக்கி சில சர்வருக்கெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஒரு தரமான அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, நம்மளுக்கு அந்த கன் பாக்ஸுக்குள்ளே ட்ராகனுக்குள்ளே 6 பாக்ஸ் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 6லையுமே டேட்டு கணக்கில் கொடுத்துருக்காங்க. டேட்டு கணக்கில் கொடுத்தாலும் ஒரு பிரோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். இந்த 900 கோல்டு வச்சு என்ன பண்ண முடியும், ஏதாவது ஒரு காஸ்ட்யூம் பர்மனண்டாக கொடுத்தா கூட ஓரளவுக்கு ஒருத்தா இருக்கும். இதுவும் டேட்டு கணக்கில் தான் கொடுக்குறாங்க.
இந்த புற பெட் கிடைக்குமா பார்க்கலாம். இதை மட்டும் கரெக்டாக பர்மனெண்டாக கொடுத்துருந்தாங்க, மற்றபடி எதுவுமே ஒன்றும் பண்ண மாட்டேங்க. சரி ஓகே, நம்ம இதையும் நம்ம ஃப்ரீயாகவே எடுத்துட்டோம். இருந்தாலும் நம்ம எவ்வளோ டைமண்ட் செலவு பண்ணியிருக்கோம், இதே மாதிரி பாக்ஸுக்குள்ளே தான் பர்மனெண்டாக கிடைக்கிது. மறுபடியும் நம்மளுக்கு அந்த பென் குயின் கிடைச்சிருச்சு, இதுவும் ஒரு தரமான அப்டேட்டு. கண்டிப்பாக இதே மாதிரி ஈவெண்ட்லாம், அதாவது ட்ராகோ அந்த ஏகே இதே மாதிரி ஈவெண்ட்டில் வந்துச்சுன்னா, ரிட்டர்னில் மறுபடியும் வந்துச்சுன்னா எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த ட்ராகோ ஏகே பொறுத்த லெவலில் அதோட எமோட்டு தான் பங்கமான எமோட்டு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. சரி ஓகே, நம்ம இந்த அப்டேட்டை பற்றியும் பார்த்துட்டோம். சிஆர் செவனில் இந்த சோட்டகன் அதுக்கும் நம்மளுக்கு டேட்டு கணக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த தாடியை பார்க்கும்போது தான் எனக்கு ஒரே ஃபன்னாக இருந்த மாதிரி தெரியல. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற தாடி மாதிரி அந்த ஃபீல்டில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எப்படி வளருமோ அதே மாதிரி அந்த கேரக்டர் அந்த பண்டலுக்கும் அப்படியே வளர்ந்துருக்கு. வேறு லெவல் கெத்து தான். சரி ஓகே, நியூ டபுள் பேரல் M1887, வேறு லெவல் ஒரு ஸ்கின்னே சொல்லலாம். இந்த லெஜனரி ஸ்கின்னு வரப்போகிற வெப்பன் ட்ரையில் கூட அப்டேட் ஆகலாம். ஏன்னா அந்த ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எஃபெக்ட் இல்லை, ஆனால் நார்மலாக என்ன பவர்னு தெரியல. அடுத்ததாக விக்டருக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு செமையான ஒரு லெஜனரி ஸ்கின் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, உங்களுக்கு எப்படி தோணுதுங்கிறதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 4-5 ஸ்கின் இருக்கும், அதில் உங்களுக்கு எந்த ஸ்கின் பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்னேப்பருக்கு ஒரு ஸ்கின் கொடுத்துருக்காங்க, எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. அந்த கைப்பிடி அந்த ஷோல்டர் பக்கம் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த டாகுக்கு ஒரு ஸ்கின் வேறு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஏதாவது சாம்பியன்ஷிப் வரும் போல் அதுக்கு முன்னிட்டு இந்த ஸ்கின்னை விட்டுருக்காங்க. இதுன்னும் எந்த சர்வர்லையும் அப்டேட் ஆகலை. இது எல்லாமே அப்கமிங்கில் வரப்போகிற ஐட்டம்ஸ். சரி ஓகே, நியூ குளோவால் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. ஃப்ரீ ஃபயர்லேயே ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு வின்ஸ் த கோல்ட் ஆப் ஆப் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் டச் பண்ணி டவுன்லோடு பண்ணிக்கிடுங்க. ஃப்ரீ டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு வின்ஸ் த கோல்ட் ஆப் ஒரு சிறப்பான அப்ளிகேஷன். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி ஃப்ரீ டைமண்டை ஏர்ன் பண்ணுங்க. சரி ஓகே, இந்த குளோவாவில் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பேய் குளோவால், இது நார்மலாக மண்டவோடு. இந்த மண்டவோடு குளோவாவில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் அப்படியே தீயாக அப்படியே எரிஞ்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. சைடு சைடு பார்த்தீங்கன்னா புகை மூட்டமாக பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு இந்த எலும்பு கூட மண்டை பார்க்கறதுக்கு இந்த குளோவால் வேறு லெவல் கெத்து தான். கண்டிப்பாக இந்த குளோவால் எப்படி இருக்குங்கிறதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம கோல்டன் பார்த்துடலாம். கோல்டன் பொறுத்த லெவலில் சொல்கிறதுக்கு வரதே கிடையாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஒரு தங்கத்தில் செஞ்ச மாதிரி செஞ்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு அட்ராக்ஷனாக தான் இருக்குது. இருந்தாலும் தங்கம் அந்த கலர் வேறு, இது கொஞ்சம் அந்தளவுக்கு கோட்டிங் கொடுத்துருக்காங்க, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அடுத்ததாக ஒரு ஸ்கின்னை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்டோர் கேமிங் சேனலில் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இப்போதுக்கு அதிகமாக வந்துட்டுருக்கு, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி ஓகே, இந்த டான்ஸ் பண்டல் நார்மலாக இது கோல்ட் ரயில் பண்டல். இது இந்த பண்டலை பார்க்கும்போது நம்ம பழைய காலத்து நம்ம ரியல் லைஃப்பில் பழைய காலத்து அண்ணன்மார்கள்லாம் கொஞ்சம் இதை மாதிரி காஸ்ட்யூம் யூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பண்டலுக்கு ஏற்ற மாதிரி குளோபல் அப்டேட் ஆகிருக்கு. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ்.